ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. இன்னைக்கு உடனே செய்கிற மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். மாங்காவை கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக்கிக்கணும். மாங்காய் துண்டுகளில் தண்ணீர் இருக்கக்கூடாது. மாங்காவை எந்த கப்பில் நம்ம அளந்து எடுக்கிறோமோ அந்த கப்பில் நாலில் ஒரு பங்கு உப்பையும் மிளகாய் தூளையும் சேர்க்கணும். உப்பு உங்களுக்கு தகுந்தாற்போல் கால் பங்கிற்கும் குறைவாக போட்டுக்கலாம். இத்துடன் 2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். மாங்காவோடு இவற்றையெல்லாம் கலந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும். கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் வறுத்து பொடியாக்கி இதில் சேர்த்துக்கணும். ஊற வைத்த உப்பு மிளகாய்த்தூள் கலந்த மாங்காய் துண்டுகளோடு வறுத்து பவுடராக்கிய கடுகு வெந்தய பொடியை கலக்கணும். இந்த 1 கப் மாங்காய்க்கு 150 ml நல்லெண்ணெயை காய வச்சு ஆறினவுடன் இத்துடன் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லெண்ணெயும் உப்பும் சேர்க்க வேண்டும். இப்படி சேர்ப்பதால் மாங்காய் ஊறுகாய் 1 மாதம் ஆனாலும் கெடாது. மாங்காய் ஊறுகாயை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைப்பது நல்லது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உடனே செய்கிற மாங்காய் ஊறுகாயை பற்றிய தொகுப்பு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.